வணக்கம் எல்லாருக்கும். நான் மதனி பேசுறேன். இன்னைக்கு வந்து எனக்கு மணிவாள் திருக்க கிடைச்சிருக்குது. ஆனா சின்ன திருக்கத்தான். இதுல சிக்கன் 6 பை மாதிரி நான் திருக்கைய வச்சு செய்ய போறேன். இன்னைக்கு நான் எப்படி செய்யறேன்னு கண்டிப்பா வீடியோல காட்டுவேன். வலிக்கிட்டு போகும், அதனால மண் போட்டு வைக்கணும். இந்த திருக்கைய நண்ட பாருங்க, எப்படி நண்டு வலையில வந்தது, எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இதுதாங்க திருக்கையில் உள்ள பாலை. இதை பொறிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பாலையிலையும் பித்துன்னு சொல்கிறது இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த இருக்கு பாருங்க, அதாங்க பித்து. இந்த பித்து கலங்காமல் தனியாக வெட்டி எடுத்துடணும். பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப கசக்கும். இந்த பித்து நல்லா உடச்சி கழுவிக்கிறணுங்க. நல்லா உரசி கழுவிடணுங்க. கழுவுனா தாங்க அந்த மாங்கு போகும் திருக்கையில். பாருங்க எப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்குதுண்டு. இது வந்து இப்போ நான் இதை வந்து பொறிச்சு எடுத்துங்க கஞ்சிக்கு சாப்பிட போறேங்க. மதிய நேரம் கஞ்சிக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்லங்க உங்களுக்கு. ஒவ்வொருத்தவங்களும் மீன் நண்டு வதக்கி சாப்பிடுவாங்க. நான் இந்த திருக்கைய சிக்கன் மாதிரி 6 பை போடுறேன். திருக்கை 6 பை போடுறேன். 65 எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ்லாம் பேச வராதுங்க. இப்போ கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்த்துக்கிடுவோம். கோலமாவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சுக்கிறனு மஞ்சத்தூள் வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் பொடி நிறத்துக்காண்டி போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் சிக்கன் பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னமும் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சிடணும். நல்லா நாங்கள் ஊற வச்சுட்டோம் வெயிலில். இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெயை சூடேற விட்டுட்டோம். இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம்.
நல்லா ஈரல் மாதிரி வந்துருச்சு. சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு. அதில் திருக்கையில் நாங்கள் சிக்கன் 65 பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும் தட்டில் திருக்க சிக்கன் 65 ரெடியாகிருச்சு. இதுக்கு வந்து நான் என்னது வச்சு சாப்பிட போறேன்னு கேளுங்க. இன்னைக்கு வெயில் வந்து அதிகமாக இருக்குது. நான் மக்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், சரியான வெயிலுங்க. இந்த வெயிலுக்குள்ளே வெகு தூரம் காரில் டிராவல் செய்வீங்க, பீச்சுக்கு நடக்க போவீங்க, எல்லாரும் தண்ணி தேவைப்பட்டது தண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெயிலுக்கு வந்து அதிகமான தண்ணி, நல்லா இளநீர் குடிங்க, கூலிங்கி குடிங்க, நல்லா இளநி குடிங்க வெயிலுக்கு. அப்போ சூடு தணிக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் தலையில் வந்து நல்லா குளிர எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. வெயில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து உச்சியை கிழிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு வெயில், நாங்கள் இருக்கிற இடத்துல சரியான வெயிலுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வெயில் நேரத்தில் நான் என்னது இந்த திருக்க சிக்கன் 65 நான் கஞ்சி தாங்க குடிக்க போகிறேன். இப்போ வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக மக்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பேன் மக்களுக்கு கமெண்டில் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திருக்க சிக்கன் 65 வந்து கஞ்சி தாங்க குடிக்கிறேன். கஞ்சியில் ஏற்கனவே நான் தயிர் ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ வந்து நான் கஞ்சியை குடிச்சிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேங்க. உண்மையிலே திருக்க சிக்கன் 65 இப்படி இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. உண்மையிலே செம்மையா ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்களும் மறக்காம திருக்க வந்துச்சுண்டா நீங்களும் இப்படி பார்த்து நல்லா அதை பக்குவமா நீங்க பொறிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. திருக்க சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையான ஒரு டேஸ்ட்டுங்க. கண்டிப்பா திருக்க வந்தா யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக திருக்கையை எடுத்து இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. உங்கள்கிட்ட பேசுறது கூட எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சரியான செம்மையான ஒரு அடிக்கிற வெயிலுக்கு இந்த கஞ்சிக்கும் அதுக்கும் ரொம்ப செம்மையாக இருக்குதுங்க. உண்மையிலே யாருக்கெல்லாம் இப்படி மதிய நேரம் கஞ்சி இப்படி பொறிச்சு கஞ்சி குடிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எப்படி மட்டன் சிக்கன் எப்படி பொறிச்சு எடுப்போங்க அது மாதிரியே இருக்குங்க கறி மாதிரியே. உண்மையிலே செம்மையான ஒரு டேஸ்ட்டுங்க. இங்கே பாருங்க, ஒரு பையன் வந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கும் சிக்கன் 65 வேணும் போல. திருக்கை மீன் சிக்கன் 65 வேணுமாடா வெள்ளையா? டே தம்பி, டே வாராடா வாராடா. ஓடிட்டான். இங்கே பாருங்க, தனியாக அதுவும் தட்டில் இருக்குது. எனக்கு தான் போல அவ்வளவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. திருக்க மீன் வந்து ரொம்ப சத்தான மீனுங்க, அதனால் திருக்கையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி குழந்தைகளுக்கு இப்படி சமைச்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட்டை. சின்ன குழந்தைகள் வேணும் வேணும்னு கேட்பாங்க. எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, வரையும் சொல்லுவாங்க. அத்தை இதே மாதிரி இன்னொரு நாள் எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டு அடம்பிடிப்பாங்க, செம்மையாக அடம்பிடிப்பாங்க. அதே மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன் திருக்க வந்துச்சுண்டா. கண்டிப்பாக இந்த வீடியோ மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி.